பத்து வருஷமாக தான் நடித்த படங்கள்லேயே ரெண்டே ரெண்டு படம் தான் கலெக்ஷன் இல்லைனாலும் கொஞ்சமாவது சொல்கிற மாதிரியான படங்கள். ஒன்று களவாணி, இன்னொன்று கலகலப்பு. மற்றபடி நடித்த எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா நம்மளும் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக ஸ்கிரிப்ட் கேட்காம சும்மா நடிப்புமே நடித்த மாதிரியான படங்கள் தான். இப்படி வரிசையாக ஃப்ளாப் மூவிஸ் மட்டுமே கொடுத்து இண்டஸ்ட்ரியில் வேற எந்த மூவி சான்ஸும் கிடைக்காம 3 வருஷத்துக்கு மேலே காணாமல் போனவர் தான் இவர். வணக்கம் மக்களே, இது நம்ம CCC. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை பாருங்கள். விமல், இவர் பேரை கேட்டாலே மோஸ்ட்டாக எல்லாரோட மைண்ட்லையும் வர்றது களவாணி மூவியை பற்றி தான். ஏன்னா அந்த படத்துக்கு அப்புறம் இவருக்கு சொல்லப்படுற மாதிரி ஒரு ரோலோ இல்லை படமோ இது வரைக்கும் அமையலை. இப்படி எல்லாமே ஒரு நெகட்டிவாக போயிட்டு இருக்க இந்த சமயத்தில் தான் இவருக்கு தமிழில் ஒரு சீரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஏண்டா, இவன் நடித்த படத்தையே முழுசாக உட்காந்து பார்க்க முடியாது, இதில் வேற ஒரு சீரீஸ் நடிச்சிருக்கான்ற அது வேற ரிவ்யூ பண்ணுறதுக்கு நீ வந்து உட்காந்துருக்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்படி நினச்சதுல எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா நாங்களே அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். ஆனால் இந்த சீரீஸ் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் லைஃப்ல எல்லாருக்கும் செகண்ட் சான்ஸ் அமைகிற மாதிரி இந்த சீரீஸ் இவருக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்றது எங்களுக்கு புரிஞ்சுது. விலங்கு அப்படின்ற டைட்டிலும் அதோட போஸ்டரும் பார்த்தோன்னே இது வழக்கமாக போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரியை சீரீஸாக எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்றது நம்ம மைண்டுக்கு வரும். ஃபர்ஸ்ட் சீனில் ஒரு டெட் பாடியை காட்டுவாங்க. அந்த டெட் பாடி யாருது என்ன ஏது அப்படின்றது யாருக்கும் தெரியாது. அதை கண்டுபிடிக்க போகிறதா அந்த கதை போல அப்படின்னு நினச்சி நாங்களும் பார்க்க ஆரம்பித்தோம். ஆனால் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஸ்டார்ட் ஆன ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எபிசோட் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டியிலே இந்த ஸ்டோரி லைன் ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிடும். திருச்சி பக்கத்தில் வேம்பூர் அப்படின்னு ஒரு கிராமத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிற ஸ்டோரி இது. ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஜென்ரலாக என்னென்ன நடக்கும் அப்படின்றத நிறைய படத்தில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஆனால் இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் இன்டெப்தாக நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக இருக்கிற ஒரு க்ரைம் த்ரில்லர் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா ஒரு டெட் பாடி இருக்கும், அந்த டெட் பாடி யார் கொண்டா எப்படி கொண்டா அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுல அந்த படம் முடிஞ்சு போயிடும். ஆனால் இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கனெக்ஷன் கொடுத்து அதோட லிங்க் எங்கெல்லாம் ட்ராவல் ஆகுது அப்படின்றத நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டோரி எழுதுனதும் டைரக்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் பாண்டியராஜன். எந்த இடத்துலையுமே ஒரு ஃப்ளா வரக்கூடாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்துடும். ஆனால் இருந்தாலுமே அடுத்த 2 எபிசோட் இன்னும் நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சு கிளைமேக்ஸில் ஒரு லைஃப் லெசனோட இந்த சீரீஸை முடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த சீரீஸ் பார்க்குறப்போ நம்மளே இந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ஓரமாக உட்காந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலை உருவாக்குது இந்த சீரீஸோட சினிமோட்டோகிராஃபி. மொத்தத்தில் ரீசெண்ட் டைம்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு சூப்பர் த்ரில்லர் சீரீஸ் தான் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் இந்த சீரீஸை நீங்கள் பார்க்கல, நம்ம ரிவ்யூ கேட்டதுக்கப்புறம் தான் இந்த சீரீஸை பார்க்க போகிறீங்க அப்படின்னா பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ரிவ்யூ கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள்.